Arjun, and Bivanakkam. Hello, everyone. I'm going to go to the காலம் உச்ச கட்டத்துல இருக்குது. நாங்க அன்னைக்கு சர்ச்சில இருந்து வரும்போதே பாத்தீங்கன்னா அவ்வளவு மரம் எல்லாம் அப்படியே இலையெல்லாம் பழுத்து நிக்குது. அதெல்லாம் அப்படியே காட்டுல அப்படியே உதிர்ந்து கீழ எல்லாம் ஆகி சூப்பரா இருந்துச்சு. அந்த காட்சிகள் எல்லாம் கண்டு அதெல்லாம் கொஞ்சம் வந்து கண்ணு வாங்கிட்டேன். அடுத்து புதுசா இலைகளா போறதுக்காக அப்படி தயாராகுது. அது பாரு எவ்வளவு அழகா இருக்கு. நான் காலையில ஜம்ப் போயிட்டு ஆமா மீன் கடை திறந்துருக்கும் நினைக்கிறேன். மீன் கடை பக்கத்துல பாத்தீங்கன்னா அருமையான சூப்பரான ஒரு ரொமேனியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்க போய் நாங்க சாப்பிட்டது பாருங்க, என்னெல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க. அது வந்து பேக்கன், அதுக்கப்புறம் சாசேஜ், சீஸு, முட்டை, இதெல்லாம் ரொமேனியன் ஸ்டைலில் உள்ளது. இங்கிலீஷ் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ ப்ரெட் எவ்வளோ அதுக்கு கூட கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டு அருமையாக இருந்துச்சு. சாப்பிட்டோம். அந்த பேக்கன்லாம் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது ஒரு பெரிய மீல் மாதிரியாக இருந்தது. இது இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டில் கிடைக்கும்போது இதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரொமேனியன் பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது மட்டுமா நான் வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வந்து ஒரு ரோல், அதாவது இந்த ரோல் இது பார்த்திங்கன்னா அது வந்து இந்த கேபேஜ் இருக்குது இல்லையா, அதில் அது அந்த தோலில் எடுத்து கேபேஜில் செஞ்சது. உள்ளே மீட் இருந்தாலும் வெளியில் உள்ளே சுற்றி இருக்கிறதுலாம் கேபேஜ். ஸோ அது வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ ஒரு அருமையான ஒரு யூரோப்பியன் பிரேக்ஃபாஸ்ட்டோடு அப்படியே நாங்கள் மீன் கடைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். மீன் கடைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்பா என்ன சைஸாக மீன் இருந்துச்சு. ஸோ ஒரு சில மீன்கள்லாம் வாங்கிக்கிட்டு இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்டோபஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ அங்கே கருவாடு நிறைய இருந்துச்சு. ஸோ கருவாடை நாலஞ்சு இடத்தை புறக்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். கருவாடில் என்னென்ன சைஸ்லலாம் கருவாடு வச்சுருக்குறாங்க பாருங்கள். இப்போ நம்ம ஊரில் தான் கருவாடு இருக்குன்னு, இது உலகத்தில் எல்லா இடத்துலையும் இது உண்டு. மக்களே இப்படி அங்கங்கே போனதுனால ரொம்ப நல்லா நேரம் ஆயிடுச்சு. நம்ம நேரம் ஆனாலும் பார்த்திங்கன்னா டக்கு 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 நல்லா அடிப்படியாக ஞாயிற்றுக்கிழமைனாலே நல்லா அடிப்படியாக சாப்பிடக்குள்ள நாள். அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு யூரோப்பியன் டிஷ் தான் பண்ண போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட இது சொல்லியிருந்தேன் பல வீடியோக்களில், ஒரு சில வீடியோக்களில். அதில் வந்து நீங்கள்லாம் கேட்டிருந்தீங்க, எக்கா அது ரெசிபி போடுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. அதாவது இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து ஃபிஷ் கேக். கேக்கு பார்த்திங்கன்னா 1001 வகை கேக் இருக்குது. இன்றைக்கி வந்து கேக்குக்கு அளவே இல்லாமல் போச்சுது. எல்லா கேக்கும் செய்யணுன்னா நமக்கு இந்த ஓவன் வேணும். ஓவன் இல்லைன்னா இப்போல்லாம் இட்லி பாத்திரத்துலேயே நம்ம கேக் செய்யலாம். பட் இந்த கேக் வந்து ஓவனும் இட்லி பாத்திரமா எதுவும் வேண்டாம் மக்களே. நம்ம சாதாரணமாக கருவிக்குடி சட்டியிலே பண்ணி எடுத்துடலாம். ஓகே, டக்கு டக்கு டக்கான்னு பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து தேவையான பொருள், இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு, இந்த சைஸில் ஒரு 4-5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ உருளைக்கிழங்கு. ஸோ இந்த கேக்குக்கு மைதா மாவு போட்டோம், சீனியை போட்டோம், அதெல்லாம் தேவையே இல்லை. அதனால் நல்ல ஹெல்த்தியான கேக் இது. ஓகே, நான்-வெஜிடேரியன் கேக். நான்-வெஜிடேரியன் கேக் போகிற போக்க பார்த்தா அடுத்து மட்டன் கேக்கு, சிக்கன் கேக்கு, எல்லாம் வந்துடும் போல இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு பழமையான டிஷ் தான். யூரோப்பை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஒரு பழமையான டிஷ்ஷு. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் இங்கே வந்து ஃபிஷ் நாள், மீன் நாள். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஆட்கள் மீன் சாப்பிடுவாங்க வெள்ளைக்காரங்க. ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்குகளை ஊற போட்டுடலாம். ஓகே, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம வேக போட்டுடலாம். இப்போ தண்ணி போட்டிருக்கேன். தண்ணியில் கொஞ்சோல சால்ட்டு போட்டிருக்கேன். ஸோ தண்ணி கொதிச்சிருச்சு, கொதிக்கும் போது ஓகே இது வந்து அங்கே வெந்துக்கிட்டு இருக்கட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேக்கில் என்னென்னா பூண்டு கழிப்பட்டுப்படா. கேக்குக்கு பூண்டு போடணும்னு கேக்கில் பூண்டு. ஓகே, ஸோ அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததும் ஒரு 4-5 பூண்டை நம்ம முழுசாவே அந்த தொலியை எடுத்துக்கிட்டு முழுசாவே இப்படி போட்டு விட்டுடலாம். ஏன்னா எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு கடைசியில் ஒரு பிசைய போகிறோம். ஓகே, ஸோ பூண்டுங்க இருக்கட்டு. இந்தியன் இது மாதிரியே போயிட்டுருக்கோம். இவா கேக்குன்னு சொல்லி சும்மா இது பண்ணிக்கிட்டு போற போக பார்த்தா கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் வருது. கொத்தமல்லிலாம் போட்டாலும் போடலாம். பட் இது யூரோப்பியன் கேக் மக்களே, இது இந்தியன் கேக் இல்லை. அதனால நான் இன்னைக்கு அதெல்லாம் போடலை. சரி பார்த்தீங்கன்னா நான் பூண்டு நறுக்கும் போது ஞாபகம் வருது, யூரோப்பியன் நாடுகளில் பூண்டு நடணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்கலாம் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி இப்போ தொடங்கிடும் டைம். நாங்களும் இன்னும் ஒரு சில நாட்களில் பூண்டு போட்டுருவோம். அக்கா பூண்டு விதைக்கணும், கொஞ்சம் பூண்டு அனுப்பிவிடுங்க அக்கான்னு கேட்காதீங்க. பூண்டெல்லாம் இமெயிலில் அனுப்ப முடியாது. ஒரே ஒரு வெங்காயம், உருளைக்கிழங்கு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தான் நமக்கு டைம் ஆகும். மற்றபடி எல்லாமே டக் டக் டக்குன்னு நடக்கக்கூடிய வேலைகள் தான். இனி இங்கே பாருங்கள் என்ன மீன் வாங்கிக்கிறேன், கலவா மீன். இந்த கலவா மீன்லேயே ஒரு ஃபிஷ் அண்ட் சிப்ஸு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அது வந்து அந்த அந்த லிங்கை கொடுப்பீங்களா? இல்லை இல்லை எல்லோரும் போய் தேடிக்கிட்டே கிடக்கணுமா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில், ஆமாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்ருங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதே மீன் தான் இங்கே, கலவா மீன். இது வந்து கொஞ்சம் நல்ல தசப்பகுதி உள்ள மீனாக, இதில் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுது. அந்த அண்டை எனக்கு கொஞ்சம் வெட்டி ஒரு 1/2 கிலோ இது கொடுங்கண்ணே, இது ஃபிஷ்ஷு கேக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் தானே அழகாக வெட்டி கொடுத்தாங்க யூரோப்பியன் அண்ணே. ஸோ நன்றி. இங்கிலீஷ் அண்ணன் தான். இனி வந்து இதில் வந்து ஏதாவது முள் இருந்துன்னா நம்ம அப்படி நீங்கி எடுக்கணும். பட் இப்போ எடுக்காட்டா கூட நம்ம பரவாயில்லை, கடைசியில் நமக்கு வந்து அது ஃப்ளேக்கியாக வரும்போது நமக்கு தெரியும், நம்ம வந்து எடுத்துடலாம். போல் இப்போ வேணாலும் எடுக்கலாம், பட்டு வெந்த பிறகு நம்ம எடுக்கலாம். இதை நம்ம வேக வச்சு ஒரு ஒரு விதமாக வேக வைப்போம். இதை அந்த இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுக்கலாம். இப்போ நான் லேசாக கழுவிடுறேன். ஓகே இந்த மீனை இதை ஃபிஷ் கேக் பண்ணும்போது சில நாங்களே சோம்பேறி தண்ணி போட்டுக்கிட்டு சரி சாப்பிடும்போது அவங்க எடுத்துக்கட்டும் சாவிச்சு எடுத்துக்கட்டும்னு விட்டுறக்கூடாது. ஆமாம் இந்த வேலையுமே இல்லை. அதான் சொல்லுவோம்ல அந்த யூரோப்பியன் டிஷ்ஷாக நான் போடுக்கோம்னா நீ கவனமாக பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா வேலை ரொம்ப குறம், வேலை ரொம்ப ரொம்ப குறம். அது வெட்டணும், அதை பொறக்கணும், அப்படி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வேலையை வீட்டில் செஞ்சு காமிச்சிட்டு வாங்கிக்கிட்டு கைதட்டல் வாங்கிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அவார்டுகள் ரிவார்டுகள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தளதளன்னு இருக்குது. நம்ம பார்த்த உடனே இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? கொத்தமல்லி போல், கொத்தமல்லி மாதிரி இருக்குது. அது பல நேரத்தில் நம்ம கொத்தமல்லின்னு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். பட் இது கொத்தமல்லியில் இதை பார்சலி. ஓகே பார்சலி. ஸோ இது வந்து யூரோப்பியன் மெடிட்ரேனியன் இந்த மாதிரிப்பட்ட இதுலெல்லாம் போடக்கூடிய ஒரு அழகான ஒரு ஹர்ப். இப்போ இது போய் உங்களுக்கு வீட்டில் இது இல்லைன்னா அதுக்குன்னு போட்டு போய் வாங்கிட்டு கிடக்காண்டாய். நம்ம மெட்ராஸ் போன்ற பெரிய சிட்டிகளில் ஒரு வேளையில் கிடைக்கலாம். பட் வந்து ஊரில் இது கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஊரில் உள்ள ஹர்பில் இது கிடைக்கணும்னு அவசியமே இல்லை. அது இல்லைன்னா அதுக்கு இதை கொத்தமல்லி தலையே போட்டுற வேண்டியதுதான், அவ்வளோதான். ரொம்ப பொடிசாக வெட்டணும். இப்போ நான் ரெண்டு ஐட்டங்களுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபிஷ் கேக் மட்டும் இல்லை, ஃபிஷ் கேக்கு கூட ஒரு சாஸ் பண்ணுவோம். அங்கே உட்காந்துருக்கு பாரு, ஏதோ சாப்பிட வந்திருக்குது. அந்த மரத்தில் உள்ள அந்த பழங்கள்லாம் கீழே விழுந்து கிடக்குமா இருக்கும். மாம்பழம்லாம் விழுந்து கிடக்கும். மாம்பழம் இல்லை, அதில் ஏதோ 2 ஆப்பிள்கள் அது காய்ச்சது கீழே விழுந்து கிடக்குமா இருக்கும். ஸோ நல்ல சூப்பரான ஒரு நான் சொன்ன கடாய் வச்சுக்கோங்க. தீயை பாருங்கள், ரொம்ப கம்மியாக வைக்கணும் தீ. சிம்மில் வச்சுட்டு இதில் கொஞ்சம் பட்டர், நம்ம வெட்டி வச்சுருந்த இந்த வெங்காயமும் ஒரே ஒரு பூண்டு அதை வந்து இதில் போட்டுக்கணும். ஓகே வெட்டி போட்டுக்கிட்டேன். பூண்டு வந்து கரெக்டாக அளவாக தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது, ரொம்ப போட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம அதுலேயும் பூண்டு சேர்ப்போம் இதில் ஃபிஷ்ஷு கேக்கில். ஓகே நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது சாஸ். ஓகே குழம்பிடாதீங்க. அந்த கிழங்கு இப்போ 3/4 வாசி வெந்துருச்சுது. இப்போ இருந்த பூண்டை போட்டுறேன். பூண்டு ஏன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா இதமாக வந்து நீங்கள் வதக்கணும். அதாவது ரொம்ப வந்து இந்த பொன்னிறமாலாம் வதக்கிடக்கூடாது. அதாவது இந்த டிரான்ஸ்லூசன்ட் ஸ்டேஜ்னு ஒன்று உண்டு, கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த டைமில் வரும்போது நம்ம வந்து வதக்கிறத நின்றணும். அடுத்த ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால். கண்ணாடி கலரில் ஆயிடுச்சா? இந்த டைமில் இந்த பாலை தண்ணி எண்ணி எதுவுமே நீ கலக்காண்டாம், அப்படியே ஊற்றிடணும். 100 இல்லை 200 ml நீங்கள் ஊற்றிடலாம். முதல் வந்து வெங்காயத்தும் பூண்டையும் வதக்கி அதில் பால் ஊற்றக்கூடிய காட்சி வந்து பல பேர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் லைஃப்பில் பார்ப்பீங்களா இருக்கும். அப்படி இல்லை பார்த்துருப்பாங்க. ஆமாம் கேக்கு பார்க்காதவங்க லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு தருணங்கிறத வந்து ஒரு கொண்டாட வேண்டியதாக கொண்டாட வேண்டிய தருணம். தீயை வந்து கூட்டிடவே கூடாது, ஜென்டிலாக அது சூடாகட்டு. ஜென்டில்மேன் நிலையிலே இருக்கணும். ஆமாம் இப்போ வந்து ஜென்டிலாகவே இருக்கணும். அந்த ஆவி வருகா? ஆமாம் ஆமாம் அப்படி வரட்டு. ஆனால் வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது. ஓகே அதில் வந்து இந்த கேக்கு போடும்போது கேக் பண்ணுறதுனால அதில் பால்லாம் ஊற்றுவோம். மறந்து போய் கேக்கு கேக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கனால மறந்து போய் இதோட ஜீனியை தூக்கி போட்டுறக்கூடாது. ஏலக்காய் தூக்கி போட்டுக்கூடாது, கொஞ்சம் சூரை தூக்கி போட்டுக்கூடாது, ரொம்ப கட்டுப்பாட்டோட இருக்க வேண்டிய ஒரு தருணம் இது. கேக்கு கேக்கு கேக்குன்னு மனசுக்குள்ள பதிஞ்சதுனால அப்படிதானே. கொதிக்க விடக்கூடாது, கொதிக்க விட்டுறவே விடாது. இந்த மீனை அனங்காம குனுங்காம அப்படியே எடுத்து களி வச்ச மீனை அப்படியே இதில் ஸ்லைடாக அப்படியே போட்டுரும். சரிங்களா, எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்கா? செமையாக இருக்குது, செமையாக இருக்குது. இப்போ இந்த மீனுக்கு வந்து கொஞ்சம் கூட பால் தேவை. இதை இனி எந்த தொந்தரவும் செய்யாமல் மூடி வச்சிருக்கோம். இந்த மாதிரி மீனை வந்து பாலுக்குள்ளே போட்டு ஸ்லோவாக அப்படி வேக வைக்கிறது தான் இந்த போச்சிங் சொல்லுவோம். நமக்கு இந்த இதெல்லாம் எக்கெல்லாம் போச்சு பண்ணுவோம், அதே மாதிரி தான் இதுவும் வந்து அப்படி ஸ்லோவாக வேக வச்சிடணும். ஓகே, கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சுது. எப்படி இருக்கு பாருங்க. பட்டர் இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுக்கணும். ஸ்மாஷ் பண்ணுறேன்னா என்ன, நல்லா பிணைஞ்சிருக்கணும், பிணைஞ்சு எடுக்கணும். ஆனால் கையில் போட்டு பிணையக்கூடாது, அதனால் ஒரு பிணைப்பானி, இந்த மாதிரி ஒரு பிணைப்பானியை வச்சுக்கிட்டு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணு. சூடோட இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணும். இதான் ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ. பட் மேஷ்டு பொட்டேட்டோன்னு சொல்லும்போது இங்கே ரொம்ப ஃபேமஸ் மேஷ்டு பொட்டேட்டோ. அது வந்து ரொம்ப சாதுனா நான் அது போடுறேன், அதுக்கான ரெசிபி. அது ரொம்ப சில்கியாக அப்படி பழப்பழ பட்டு கொடுத்த மாதிரி இருக்கும், பழப்பழப்பழான் இருக்கும். இந்த அதுக்கு வந்து பொட்டேட்டோ செலெக்ஷன், அதாவது உருளைக்கிழங்கு செலெக்ஷனே தனி. சாதாரணமாக எந்த உருளைக்கிழங்குனே போட்டுற முடியாது, அது நான் உங்களுக்கு ஒரு நாளுக்கே போடுறது. பட் இன்றைக்கி வந்து அந்த அளவு கன்சிஸ்டன்சிலாம் வேண்டாம். இந்த பாருங்க, இந்த நான் உங்களுக்கு எடுத்து காணிக்கிறேன் கையில். இது மாதிரி இருந்தால் போதும். மீன் வியாபப்பட்டது பட்டெல்லாம் பாருங்கள், சூப்பராக அழகாக குழம்பு மாதிரி. நம்ம மீன் குழம்பு, இது இன்னொரு வகையான மீன் குழம்புன்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம மீன் குழம்பு வந்து வரும்ல, அதே மாதிரி வந்து வருது யூரோப்பியன் மீன் குழம்பு. யூரோப்பியன் மீன் குழம்பு இதை அப்படியே நல்லா ஆட்டி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ வேகட்டு, கொஞ்சம் கூட வேகட்டு. நல்லா ஆல்மோஸ்ட் வந்துருச்சுது, இனி கொஞ்சம் கூட வேகட்டு. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் தான் வேக வைக்கணும். ரொம்ப நேரம் வேக வச்சுட்டா அந்த மீன் வந்து ரொம்ப ஹார்டாக போயிடும். சாதா தோசை முருகல் தோசை ஆகி போகும் சொல்ல போனால். ஆமாம், ஐ திங்க் நம்மளே எடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ளேக்கி ஆயிடுச்சு, இது நல்லா வாசம் அடிக்குது. வாசம் அடிக்குதுல்ல, சூப்பராக இருக்குது. இந்த மீனை அனங்காமல் பொணுங்காமல் அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடும். சூப்பராக ஃப்ளேக்கி ஃப்ளேக்கியாக வந்துட்டு பாருங்கள். இதுதான் ஃப்ளேக்கின்னு சொல்கிறது. இனி இதை கொண்டு உடனே உடனே தூர ஊற்றிட்டு இருக்காதிங்க. இதுதான் நம்ம சாஸுக்குள்ள பேஸ். சாஸ் எப்படி பண்ணலாங்கிறத இன்னொரு 1 நிமிஷத்தில் நம்ம பார்த்துடலாம். பட் அதுக்குள்ளே இந்த மீனை ரெடி பண்ணிடலாம். மீன் சுட்ட சுட்ட இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டைமில் நம்ம மீன் அப்படியே மலத்தி போட்டுட்டு வருங்க. ஸ்கின், அதாவது தோலை வந்து அப்படியே உரிச்சு எடுத்துடலாம். அழகாக வருது, ஆரஞ்சு பழம் உரிச்சு அப்படி. அதனால் உங்களுக்கு இது வந்து எங்களுக்கு தோலை ஏக்கா மணி நேரத்தையும் உரிக்கணுமே அதெல்லாம் கிடையாது. அதான் சொல்கிறது, இந்த யூரோப்பியன் வந்து எல்லாமே தங்களுக்கு ஈஸியாக எப்படி பண்ண முடியுமோ அப்படி வச்சுருப்பாங்க. அந்த முறைகள்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. சூப்பராக வந்துருச்சு. கஷ்டப்படணுமோன்னு நினச்சிங்கல்ல, ஸோ இதை வந்து இப்படியே வச்சுக்கலாம், இல்லை இப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த முள்ளெல்லாம் அங்கங்கே முள் இருக்கும். இந்த பாருங்கள், இதை வந்து கழுவுறதுக்கு முன்னே இந்த முள்ளெல்லாம் எடுத்து போட்டுருக்கலாம்னா, கழுவுறதுக்கு முன்னே நீங்கள் முள்ளை எடுத்து போட்டிங்கன்னா வராது. அந்த அளவுக்கு அதை போட்டு பிச்சுக்கிட்டு கிடக்கணும், ஈஸியாக வரும். இப்போ ஏக்கா இந்த இதுக்கு வந்து சால மீன் யூஸ் பண்ணலாமா, இல்லைனா வெள்ளை மீன் யூஸ் பண்ணலாமா, குதிவி மீன் யூஸ் பண்ணலாமான்லாம் கேட்காங்க. இதுக்கு வந்து வெள்ளை மீன், கலவா மீன், இல்லைனா வந்து இங்கே உள்ள ஆட்கள் வந்து நீங்கள் சால்மன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சால்மன். ஓகே, ஸோ இந்த மாதிரிப்பட்ட மீன்கள் நல்ல சதையாக இருக்குதுல்ல, இந்த மீன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வெட்ட முடியாது, அதனால் கையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி எடுத்து போட்டுருணும். இல்லை பாருங்க, தானாகவே அது ஃப்ளேக்காக இருக்குது. இந்த டிஷ்ஷுக்கு என்ன தேவையோ, எப்படி வெட்டணுமோ அதை அந்த மீனே செய்திருது, அதை அந்த குக்கிங் ப்ராசஸே பண்ணிடுது. அதனால் அதை போட்டு ரொம்ப போட்டு உலுப்பக்கூடாது. ஓகே, இந்த நேரத்தில் நல்லா வந்து நல்ல மிளகு கொஞ்சம் நமக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கலாம். இல்லைப்பா எங்களுக்கு யூரோப்பியன் கேக்கெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் இந்தியன் கேக்கு தான் நாங்கள் பண்ணுவோம், என்ன இருந்தாலும் நாங்கள் இந்தியன் இது தான் நாங்கள் சாப்பிடுவோம், யூரோப்பியன் இது தொடவே மாட்டோம்னாலும் இது நீங்கள் சேஞ்ச் பண்ணவே வேண்டாம். இந்த நேரத்தில் வத்தப்படி மஞ்சப்படி மல்லிப்படி அதுக்கு அப்புறம் கொஞ்சம் குருமிளகு பொடி அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதுவள எல்லாம் போட்டு அத ஒரு கேக் பண்ணிரலாம் ஓகே அவ்வளவுதான் இது இந்தியன் ஃபிஷ் கேக்ல போட்டுக்கிட்டே இருக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த பார்ஸ்லி வந்து பொடிசா நம்ம வெட்டி வச்சிருந்தோம் இதுல நிறைய எடுக்க கூடாது கொஞ்சோல இதல போட்டுக்கணும் அதுக்கு அப்புறம் ஒரு முட்டை ஒரே ஒரு முட்டை தான் இதுக்கு நிறைய முட்டை எல்லாம் போட கூடாது ஒரே ஒரு முட்டை தட்டிக்கிட்டு முட்டை உடறனால அந்த உருளைக்கிழங்கு நல்ல கொஞ்சம் நல்ல ஆறன பிறகு நீங்க செஞ்சா தான் நல்லது இல்லனா முட்டை வந்து ஆம்லெட் ஆயிடும் முட்டை வந்து ஜஸ்ட் ஒரு பைண்டிங் ஏஜென்ட் தான் நீங்க முட்டை போடாட்டாலுமே போடாம கூட இது செய்யலாம் பட் என்ன ஆகும்னா சில நேரம் பிரிந்து வந்துரும் அதனால முட்டை போடாதவங்க அந்த நேரத்துல இது கூட மைதா மாவு போட்டு செஞ்சுக்கலாம் ஓகே கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் மைதா மாவு போட்டுக்கலாம் இதுக்கு மேல பொறுமையே இல்ல அப்படிங்கறீங்க பொறுமையே இல்ல இதுக்கு மேல அத எந்த போட போறேன் அப்படி தான் சொல்ல வந்தேன் நம்ம ஃபிஷ் தூக்கி போட வேண்டியதுதான் இதுக்கு மேல அந்த ஃபிஷ் அப்படியே தூக்கி போட வேண்டியது சோ ஒரு 1/2 கிலோ மீன் வாங்குறீங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 உருளைக்கிழங்கு போடலாம் நம்ம போட்ட சைஸ் மீடியம் சைஸ் ஓகே இனி இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் அடுத்தது இது வந்து குருமிளகு நல்ல மிளகு இதை போட்டு கையை போட்டுலாம் பண்ணியக்கூடாது இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்ல அழகாக குழச்சி விடணும் இதுதான் ஃபிஷ் கேக்குக்குள்ளே மிக்ஸு ஓகே பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோல மஞ்சப்பொடி ஏன்னு கேட்டிங்கன்னா அது போடலைன்னா நமக்கு வந்து ஏதோ மிஸ் பண்ண அப்படி ஒரு சின்ன ஃபீலிங் இது உங்க இருக்கட்டும் அப்படி இனி வந்து நம்ம சாஸ் பண்ணிடலாம் ஓகே ஏற்கனவே நம்ம அந்த மீனை போட்டு வேக வச்ச அந்த பால் அப்படியே இருக்குது அதை வந்து லேசாக சூடு பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்பூன் போல் மைதா மாவு என்னக்கா ஃபிஷ்ஷுக்கு இதுக்கு வந்து மைதா மாவே போடணுன்னு சொன்னீங்களேன்னு அது சாஸுக்கு மைதா மாவு போடுவோம் ஆனால் ஃபிஷ்ஷுக்கு மைதா மாவு கிடையாது அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த மைதா மாவை அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து பாலுக்கு பதிலாக க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நான் போடுறது ஆல் பர்பஸ் எல்லாம் ஒன்று தான் மைதா ஆல் பர்பஸ் எல்லாம் ஒன்று தான் கொஞ்சம் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் உண்டு அது என்னங்கிறது பிறகு சொல்கிறேன் கொதிக்கிறதுக்கு முன்னாலே இதை போட்டுக்கிட்டு இதை நல்லா கலக்கி விட்டுருவோம் ஒரு திக்னஸ் கொடுக்குறக்காண்டி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக திக்காக வருது ஸோ அந்த நேரத்தில் அந்த பட்டரை தூக்கி போட்டுடலாம் அப்போ தான் நல்லா ஒரு சில்கியாக வரும் ஒரு பட்டரை போட்டோடனே அது அந்த நிறமே மாறும் நேரம் மாறாது அதனுடைய ஒரு தன்மை மாறும் ஓகே ஸோ இந்த டைமில் நம்ம பார்ஸ்லி வெட்டி வச்சுருந்ததையும் தூக்கி போட்டுடலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கம்ம 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 ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பராக இருக்கா ஸோ இதுதான் இந்த பார்ஸ்லி தான் இதுக்கு அந்த அளவுக்கு ஒரு சுவையும் மனத்தையும் கூட்டுறது இது வந்து நம்ம கொத்தமல்லி தழை அந்த ஸ்மெல் வராது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல்லு பட் ரொம்ப நல்லாயிருக்கும் இனி இப்போ ஆல்மோஸ்ட் இறக்கக்கூடிய நேரம் ஆச்சுது இப்போ தான் நம்ம உப்பு போடணும் முதல்ல உப்பு போட்டால் பால் வந்து பிரிஞ்சு வந்துடும் ஓகே ஸோ அதனால் இப்போ நல்லா நமக்கு அது சாஸுக்கு நல்லன்னா நம்ம சாஸுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மாவெல்லாம் போட்டிருக்கனால இப்போ வந்து பிரியாது அதாவது அந்தந்த டைமில் செய்யணும் ஆமாம் அப்போ வந்து அதெல்லாம் எதுவும் கெட்டு போகாது படிக்கிற காலத்தில் படிக்கணும் வேலை செய்ய வேண்டிய காலத்தில் வேலை செய்யணும் படிக்கிற காலத்தில் வேறு வேலை செஞ்சோம்னா எல்லாம் கெட்டு போகும் அப்படித்தானே ஆமாம் ஆமாம் அது உண்மை இது என்ன பண்ணணும்னா நீங்கள் இனி இது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுது ஆல்மோஸ்ட் இல்லை ஆயிடுச்சுது நான் ஆஃப் பண்ணிடுறேன் இதை எடுத்து அப்படியே எங்கள் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு இன்னும் ஒரு வேலை இருக்குது இதை வந்து மிக்சியில் போட்டு இனி தான் நமக்கு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துடணும் இதை அப்படியா ஏன்னா அதில்னா அந்த பிட்ஸ் எல்லாம் கிடக்கும் ஓகே அதனால் அது அங்கே இருக்கட்டும் இதை வந்து இருக்கலாம் முடியாது இப்போ வந்து வடிகட்டியில் போட்டு இருக்கிறது அப்படிலாம் இருத்துட்டு வந்தோம்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் போயிடும் அந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கோம் அந்த ஃப்ளேவர் போயிடும் அதனால் வந்து அதெல்லாம் இருக்கலாம் முடியாது மக்களே ஸோ அதனால் அது தேவையில்லை ஸோ இப்போ வந்து இந்த ஃபிஷ் கேக் எடுத்தது அது அங்கே அது ஆகிட்டு இருக்கட்டும் அது அப்படியே ஆறிட்டு இருக்குது அந்த கேக்கை வந்து நம்ம இப்போ செஞ்சிடலாம் ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் அந்த ஃபிஷ் கேக்கை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து அதனுடைய மிக்சர் எல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது பெரிய ஒரு உருண்டையாக எடுத்துக்கணும் இந்த ஃபிஷ் கேக்குக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு தான் போடணும்னு அவசியம் இல்லை இங்கெல்லாம் டின் ஃபிஷ் கிடைக்கும் நம்மளை விட இன்னும் வேலை கழிவுகள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் டக்குன்னு டின் ஃபிஷ்ஷை வாங்கி கேனில் ஃபிஷ் கிடைக்கும் அதை வாங்கி அப்படியே இது பண்ணி தண்ணியை மட்டும் இருத்துட்டு அதை வந்து இதில் போட்டு விட்டுறலாம் ஓகே ரொம்ப ஈஸி டெட் ஈஸி அதை அப்படியே அணுங்காமல் அதில் வச்சிடலாம் ஷேப்பு முக்கியம் எல்லாத்துலேயுமே ஷேப் முக்கியம் அக்கா சதுரமாக பிடிக்கலாமா முக்கோணமாக பிடிக்கலாமா கேள்வி வரும் சொல்றேன் அதெல்லாம் வந்து cake is a drama okay. okay, strict other player, buddy, the strict I love it. This is fish cake. Britain is very famous. Wow! Yummy! Lovely! I'm going to get to I didn't say that. The cartel Kali of never pay out. Every 4 fish cakes. Lovely, jubbly, four fish cakes. Super, tipplier about it. I get a pattern and a day. Rumbo and Madia, the other rumbo in our satisfaction. I did the kayak. The Kay, the children are. If I mean our carriage, say the Mudichano. நமக்கே அத பார்த்து ஒரு யாரும் நம்மள வந்து ஹா சூப்பரா செஞ்சிருக்கீங்க அது இதுன்னு சொல்லப்பட போறது இல்ல உண்மை சொல்லப்பட சொல்ல மாட்டாங்க நம்மளே யார்ட்ட சொல்லி இருக்கோம் அப்படி அதனால வந்து தட்டி கொடுக்கணும் நமக்கு நாம தட்டி கொடுத்துக்கணும் அது மிக 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 முக்கியம் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இத வந்து நல்ல மிக்ஸில போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துறோம் அவளோ கெட்டியா இருக்கு இது எப்படி குளுகுளுன்னு வரும்னு நீங்க நினைச்சீங்களா இப்போ பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு தண்ணியான மாதிரி தான் இருக்கும் அடுத்து இது வேலை முடிஞ்சதா என்ன சிரிப்பு வில்லத்தனமா இருக்குது சிரிப்பு அடுப்பு ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே லைட்டா சூடு பண்ணி எடுத்துற வேண்டியதான் வா கலர் செம கலர் ஆயிடுச்சு சூப்பரா இருக்குது பாத்தீங்களா இதுதான் வந்து இதுக்கு சாஸ் சோ அந்த வார்ம் பண்ண டைம்ல நம்ம fish cake பண்ணி எடுத்துறலாம் பாருங்க சூப்பரா ஐட் வருதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சுது. சோ ஃபிஷ் கேக்க அப்படியே எடுத்து வச்சலாம். ரொம்ப கவனமா வைக்கணும் ஏன்னா பிஞ்சு விழுந்துரும். ஃபிஷ் கேக்குங்க சூப்பரா அடிபடியா ஐட் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா ஃபிஷ் கேக்குக்குள்ள சாஸ் அவ்ளோ அடிபடியா ஐட் இருக்குது. நான் ரொம்ப தீயை கம்மி பண்ணி வச்சிருக்கேன். இப்படி வருதுன்னு பாருங்க. ஹல தூக்கிட்டா. நீ வந்து இத ஆஃப் பண்ணிரலாம். This is the plate. Parsley is chives. Chives is the Vengai family. This is the Vengai Thai. That's what you put. That's and sauce, fish cake. Oh my god, I feel okay, almost நமக்கு இரண்டாவது செட் சூப்பர் அடிபடியா ரெடி ஆயிருச்சு பாருங்க மக்களே இப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் குக் பண்ணி முடிச்சாச்சு இது எவ்வளவு சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் சூப்பர்னு பாத்தீங்களா இதான் கேக் ஓகே உங்களுக்கு ஓவன் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் மைதா மாவு வேண்டாம் எதுவுமே வேண்டாம் சூப்பரான நல்ல ஹெல்தியான ஒரு கேக் சோ இத எப்படி சர்வ் பண்ணிரலாம்னு பார்க்கலாம் அதாவது நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து குக் பண்ற மாட்டோம் இல்ல இது எப்படி அடுத்தவங்களுக்கு பரிமாறுதல் வந்து எவ்வளவு ஒரு நல்ல பெரிய கலை சோ எனிவே இந்த 4 கேக்கையும் இப்படி வெச்சா ஓகே So, இப்போ வந்து இத பாத்தீங்கன்னா இப்படி வெச்சு அத இத அப்படியே நல்ல பக்குவமா போய் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் அது ஒரு மெத்தட் ஆஃப் சர்விங் ஓகே இது வந்து நல்ல கூட்டமா ஆட்கள் இருக்கும்போது 4 பேர் இருந்து சாப்பிடும்போது நமக்குள்ள அவங்களுடைய பிளேட்ல எடுத்து வச்சு அவங்க சர்வ் பண்ணிக்கறாங்க இல்ல நமக்கு ஒரே ஒரு ஆளுக்கு நம்ம இத சர்வ் பண்ணனும்னா எடு பிளேட் எடு எங்க ரொம்ப ஓடி ஓவரா போயிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களோ ஓகே ஓவர்லாம் இல்ல அது அப்படி இப்படி சாப்பிட்டா தான் வந்து அதுக்கு மகிமா ஓகே இங்க பாருங்க நம்ம பண்ண சாஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்கா இந்த சாஸ நான் இதில இருந்து எடுத்துறேன் என்ன சரி இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துட்டு அப்படியே மதுவா தடவி விட்டுக்கலாம் அப்படியே ஒரு லைம் எடுத்து இதல வச்சிரணும் இதுக்கு நீ கைய போட்டு தின்னும் கொலச்சடிச்சோம் அதெல்லாம் இல்ல கொலச்சி தான் அடிக்க போறோம் ஆனா கையை போடாம கொலச்சடிக்கலாம் ஸ்பூன் and knife லெமனை எடுத்து அப்படியே ஒரு புளி லைட்டா அப்படியே ஒரு வெட் வெட்டிக்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க கொலப்பி அடிக்கிறது இது கை இல்லாம கொலப்பி அடித்தல் இதுதான் இதை இப்படி எடுத்து There you go. Fish cake. Super argu. Silky apogudu. The fish enala feel panna mudiyudhu. Avlo flaky irukudhu. Nama panna the potato adukku kuda panna the mashed potato adu avlo silky ah smooth ah irukudhu. Irundhal angange oru sila bites irukudhu. Nama potamla adu nalla milagu adu vandu edala takkanu vaayila vandu kadipidudhu. Payasala edala mudir paruppu adala varra apdi. Super ah irukudhu. Varunga romba alagukku illa romba taste ah irukku. I remember ஒரு டின்னர் நகி சோ முடிஞ்சா கண்டிப்பா வீட்ல இத செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் சோ இத மாதிரி நல்ல இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட் ஓட இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம Subscribe பண்ணுங்க ஓகே இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கறேன் until then bye bye okay